ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லிட்டில் அவதார் சேனலில் நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சேமியா பாயசம். என் பையனுக்காகவே இப்போ நான் இந்த பாயசம் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இது தான். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வந்து திராட்சை சீக்கிரமாக வந்துடும்ன்றதுக்காக அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ முந்திரியும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பால் ஊற்றணும், அதனால ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் பாலை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்த சேமியாவை வந்து நம்ம இந்த பாலில் கொட்ட போகிறோம். கொட்டிட்டு நல்லா கிளறுங்க. இதில் பால் திக்காக இருக்குன்றதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ சுகர் வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ போடணும். 1 கப் சுகர் போடுங்க. போட்டு நல்லா கிளறுங்க. டேஸ்ட்டுக்காக 1 சிட்டிகை சால்ட்டு போடுங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இதில் கொட்டி நல்லா கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடான சுவையான பாயாசம் ரெடி. இப்போ இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணியாச்சு. இந்த பாயசத்தை என் பையனுக்காகவே இப்போ நான் செஞ்சேன். எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.